ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கடலை முட்டை ரெசிபி தாங்க செய்ய செய்யப்போறோம் நம்ம ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் வரும் இது பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பெட்டி கடையில் ஒரு ரூபா கொடுத்து ஓடி போய் வாங்கி சாப்பிடுவோம் அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கேன் அது நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா சேர்த்தியாச்சு அது அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ள வெள்ள வந்து நான் வந்து ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஜாங்கிரி ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒன்ஸ் அது இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா அதை அப்படியே எடுத்துட்டு இன்னொரு பேனுக்கு வடிகட்டில நம்ம மாற்றிடலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் தூசி எல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மாற்றியாச்சு பாருங்க இப்போது வெள்ளை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து நல்லா இதாயிரும் நல்லா கா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுர வரணும் நல்லா பாகு ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு கை நல்லா கலக்கணும் பாகு எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே ஊற்றுனீங்கன்னா வந்து கலங்காமல் இந்த இடத்துல ஆயிரும் நீங்கள் உள்ளே கை விட்டு பார்த்தா கூட இந்த அளவுக்கு தான் இருக்கும் கலங்காது இந்த அளவுக்கு இருந்தாலே பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா கடலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க ஏன்னா பாகு வந்து அதில் போட்டோன்னே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் விடாமல் கலரணும் நல்லா கிளறுங்க விடாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறியாச்சு இப்போ அந்த பாகு வேர்க்கடலை எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே போதும் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நான் நெய் தடை வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து டக்குன்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் கொஞ்ச நேரம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிரும் டக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நெய் தடவை நெய் வந்து ஜாஸ்தியாகவே தரவிக்கோங்க தரவி இப்படி சேர்த்து வச்சுருங்க சேர்த்து வச்சு இப்போ நல்லா ஸ்ப்ரெட் விடுங்க பாருங்கள் ஸ்பூன்லேயே ஃபுல்லாக ஒட்டுது நான் வந்து வேறு கரண்டி எடுத்துக்கிறேன் இல்லைனா ஃபுல்லாக ஸ்பூன்லேயே ஒட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த ஷெஃபுக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் கரண்டிலே வந்து ஃபுல்லாக நான் வேறு ஒரு கரண்டி எடுத்து ஒரு ரெட்டாங்கிள் ஷெஃப் ஆட்டி கொண்டு வந்துடுறேங்க ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷெஃப்பில் தான் கட் பண்ணுறேன் சூடாக இருக்கிறப்பே வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும் அது வந்து ஆறி போச்சுன்னா அப்புறம் கட் பண்ண முடியாது செட் செட்டாயிரும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக செட் ஆகிரும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கத்தியில வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒட்டுச்சுன்னா கத்திலையும் வந்து நெய் தரைவிக்கோங்க ஒட்டாது நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபைவ் டென் மினிட்ஸ்லேயே நல்லா செட் ஆயிரும் பாருங்கள் ஒரு பீஸ் நான் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்ம நார்மலாக கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் நம்ம வேர்க்கடலை இருந்தாலே போதும் நம்ம அழகாக வீட்டிலே செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டூ கே கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்